Children, welcome to our channel Grammar and Fancy. In the video, எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் முதல் பாடமான பாறை மற்றும் மண் பாடத்திற்குரிய மண வரைபடம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாடத்திற்குரிய வினா விடைகள், அதாவது ஒன் மார்க் கொஸ்டின்ஸ், வேறுபடுத்து வரைக்கும் ஒரு வீடியோவாகவும், சுருக்கமான விடையிலே மற்றும் விரிவான விடையிலே ஒரு வீடியோவாகவும், இந்த பாடத்தில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த வகையில் மன வரைபடம் இந்த பாடத்துக்கான மூன்றாவது வீடியோ. நம்மளுடைய கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் மட்டுமல்லாமல் அறிவியல் இங்கிலீஷ் கிராமரை லேர்ன் பண்ணுங்க, ஈஸியான முறையில் லேர்ன் பண்ணலாம். இப்போ இந்த பாடத்திற்கான மன வரைபடம் பார்க்கலாமா? நான் சொல்கிற வகையில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் பாறை மற்றும் மண் போட்டுக்கோங்க, சரியாடா? பாறை மற்றும் மண் போட்டு நம்ம மேலே வந்து பாறையை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பாறை போட்டுக்கிறோம். பாறை என்பது கனிமப் பொருள்களால் உருவானது, ரைட்டு. அப்புறம் என்ன பாறைகளை பார்க்க போகிறோம்னா பாறைகளுடைய வகைகள் பார்க்க போகிறோம். இங்கிருந்து மூணு போடுற மாதிரி, இந்த பக்கம் தீப்பாறைகள், இந்த பக்கம் படிவு பாறைகள், இங்கே கீழே என்ன போட்டிருக்கிறோம் நம்ம உருமாறிய பாறைகள்னு, உருமாறிய பாறைகள்னு மூணு இது கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையடா. உருமாறிய பாறைகள் மூணு விதம் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ நம்ம மேலே போகலாம். அப்போ வகைகளில் ஃபஸ்ட்டு தீப்பாறைகளுக்கு வரோம். தீப்பாறைகளில் வந்து தீப்பாறைனா என்ன? பாறை குழம்புகள் உறைவதால் உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம எழுதிடுறோம். வகைகள் பார்க்குறோம். வகைகள் வந்து வேணால் ஒன்று ரெண்டு கூட போட்டுக்கோங்க. ஒன்று வெளிப்புற தீப்பாறை, ரெண்டு ஊடுருவிய தீப்பாறை. அப்போ தீப்பாறைக்கு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது வகையான படிவு பாறைக்கு போகிறோம். படிவு பாறை எப்படி உருவாகுதுன்னா படிவுகள் இறுகுவதால் உருவாகின்றன. படிவுகள் அடுத்தடுத்து மேலே மேலே அடுக்கடுக்க ஆகி இறுகுவதால் படிவு பாறைகள் உருவாகின்றன. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா படிவு பாறையினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். இதிலிருந்து எடுத்து ஒரு ஒரு டிவிஷன் போட்டு அதிலிருந்து வந்து மூணு போடுறோம். என்னன்னா உயிரின படிவு பாறைகள், பௌதீக படிவு பாறைகள், ரசாயன படிவு பாறைகள். அப்போ படிவு பாறைகளுடைய வகைகள் முடிஞ்சிச்சு. மூணாவது வகையான உருமாறிய பாறைகளுக்கு வர்றோம். அப்போ உருமாறிய பாறைகள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும் இல்லையா? உருமாறிய பாறைகள் தீப்பாறைகள், படிவு பாறைகள் உருமாறுவதால் உருவாகின்றன. அந்த தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் உருமாறுவதால் இந்த உருமாறிய பாறைகள் உருவாகின்றன. இந்த அடுத்து இங்கே வர்ற உருமாறிய பாறைகள் காரணிகள், அதை வந்து அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் பார்த்தோன்னா ரெண்டு விதமாக நடக்கலாம். வெப்ப உருமாற்றமாக நடக்கலாம், இயக்க உருமாற்றமாக நடக்கலாம். அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு முடிஞ்சிருச்சுன்னா பாறைகளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாறை மற்றும் மண்ணில் பாறைக்கு இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி வந்துட்டோம் இல்லையா? அடுத்து மண்ணுக்குப்பா, மண்ணுனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ மண்ணுனா என்னன்னா கனிம, கரிம, திட, திரவ, வாயு மற்றும் உயிரினங்கள் கலந்த கலவையைத்தான் மண் சொல்லி சொல்கிறோம். அடுத்து மண்ணினுடைய வகைகள் பார்க்குறோம். வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண் போடுறோம். இப்படி நேர கீழே எழுத்து விட்டுருக்குறேன். இதுலேருந்தே நீங்கள் வேணும்னா வந்து இப்படி நீளமாக போட்டு அஞ்சு பிரிவு போடுறதுனால போட்டுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே மண்ணினுடைய வகைகள். இங்கே வண்டல் மண், நேர கரிசல் மண், நேர சரளை மண், இதுலேருந்து கீழே மலை மண், செம்மண் போட்டிருக்கிறோம். அதெல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கிறோம்? பாலை மண் சொல்லி போட்டிருக்கிறோம். இந்த மண் எல்லா வகையிலும் இழுத்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா மண்ணரிப்பு ஏற்படும். மண்ணரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மண்வள பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ எல்லாமே நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா என்ன இந்த டைப் ஆஃப் இந்த பாறையினுடைய வகைனா என்ன, மண்ணுனா என்ன, வகை என்ன, அவ்வளோதான் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னொரு சொல்லட்டுமா? பாறை மற்றும் மண்ணுன்னு எடுக்கிறீங்க, அதில் ஃபஸ்ட்டு பாறைகள் போகிறீங்க. பாறைனா என்னன்னு சொல்லிடுறீங்க. பாறையினுடைய வகைகள் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மூணு போட்டுக்கோங்க. தீப்பாறைகள், படிவு பாறைகள், இங்கிட்டு வந்து உருமாறிய பாறைகள் போட்டுக்கோங்க. அடுத்து தீப்பாறைகளுக்கு போடும்போது தீப்பாறைனா என்னன்னு சொல்லிட்டு வகைகள் ரெண்டு. அடுத்து படிவு பாறைகளுக்கு போகிறீங்க. படிவு பாறைனா என்னன்னு சொல்லிட்டு அவனுடைய வகைகள் மூணு சொல்கிறீங்க. உருமாறிய பாறைகளுக்கு உருமாறிய பாறைகள்னா என்னன்னு சொல்லிட்டு உருமாறிய பாறைகள் உருவாக காரணிகள் சொல்லிடுறீங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து மண் வரைய, மண் எங்கேருந்து வரைய, அந்த பாறை மற்றும் மண்ணிலேருந்து மண் வரைய, மண்ணுன்னு மண்ணுனா என்னன்னு சொல்லிடுறோம். அந்த மண்ணினுடைய வகைகள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போடாமல் நேராக போடுறதுனால ஓகே சொல்லியாச்சு. இந்த எல்லா வகைகளை இழுத்து மண்ணரிப்பு, அந்த மண்ணில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஏற்படலாம். மண்ணரிப்பு ஏற்படலாம், அந்த மண்ணரிப்பு ஏற்படாமல் நம்ம மண்வள பாதுகாப்பு செய்யணும். அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து மனவரையோட ஓகே. அப்போ அந்த இது சொல்லுவாங்களடா புதிய சொற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எதை பார்த்தோம்னாலே வந்து நம்ம கைடை பார்த்தோம் அல்லது இன்னொருத்தரை பார்த்தோ அப்படிலாம் இல்லை. அது எல்லாமே வந்து ஒரு முறையாக செஞ்சுக்கலாம். புதிய சொற்கள்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னாடா அந்த பாடத்தை லைன் பை லைனாக படிச்சுட்டே வாங்க. நீங்கள் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத வார்த்தைகள், முக்கியமான வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதில் 10 வேர்டாகவும் இருக்கலாம், 20 வேர்டாகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம், 50ஆகவும் இருக்கலாம். அதை நீ வந்து உங்களோட நோட்டில் எழுதிக்கிங்க. சும்மா கண்டமேனிக்கு பார்த்த பக்கம்னா 4 கோட்டை போட வேண்டியது, புதிய சொற்கள்னு ஒரு 10 சொற்கள் எழுதுவது, அப்படி போகாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா பாறைங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
சில்ட்ரன், இந்த கனிம பொருள்கள்ங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. பாறை குழம்பு இப்போதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தீப்பாறை வெளியே, அடுத்து வந்து வெளிப்புற தீப்பாறை, ஊடுருவிய தீப்பாறை, படிவு பாறைகள், உயிரின படிவு பாறைகள், இதில் எல்லாமே என்னென்ன புதுசாக தான் வரும். மண்ணினுடைய வகைகள் இதில் வர எல்லா வார்த்தைகளுமே இப்போதைக்கு உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்குது. இந்த பாறை மண் அப்படிங்கிறத தவிர புதுசாக தான் இருக்குது. அப்போ அது புதிய சொற்களாகிடுது. இது வந்து மனவரைவடம் ஆயிடுது. ரைட்டா சில்ட்ரன், மனவரைவடத்தில் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி காமிக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கிங்க. தொகுத்தலுமே எழுதி பழகுங்க. எதுக்காக நான் எழுதுனா, குவஸ்டின் ஆன்சர் கொடுத்தவங்க மனவரைவடம் கொடுத்தவங்க தொகுத்தலையும் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலன்னு சொல்லும்பொழுது, நீங்கள் அதெல்லாம் எழுதி எழுதி பழக பழகத்தான் வந்து நிறைய அதை வந்து தன்னால் எழுத முடியும். ஒரு பொதுக்கட்டுரை வருது, தமிழில் வருது, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி எழுத சொல்கிறான்னு சொல்லும்போது உங்களுக்கு எழுதுறது தான் பழக்கம் வரும். இப்போ இதை பாறை மற்றும் மண் தொகுத்தல் சொல்லும்போது, பாறை மற்றும் மண் சொல்லும்போது இதை அப்படியே சொல்லுங்கள். என்ன சொல்லலாம்னா, பாறைகள் பாறைகள் என்பனா கனிமப் பொருள்களாக உருவானவை ஆகும். பாறைகள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவையாவன தீப்பாறைகள், படிவு பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள். தீப்பாறைகள் பாறை குழம்பு, புவியின் அடிமட்டத்தில் உள்ள பாறை குழம்பு, உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு, உறைந்து உருவாவது பாறை உருவாகிறது. தீப்பாறைகள் இரண்டு வகைப்படும். அவையாவன வெளிப்புற தீப்பாறை மற்றும் ஊடுருவிய தீப்பாறைகள். படிவு பாறைகள் படிவுகள் இறுகுவதால் உருவாகின்றன. இதற்கு அடுக்கு பாறைகள் என்று மற்றொரு பெயரும் உண்டு. படிவு பாறைகள் மூன்று வகைப்படும். அவையாவன உயிரின படிவு பாறைகள், பகுதிக படிவு பாறைகள் மற்றும் ரசாயன படிவு பாறைகள். மூன்றாவதாக உருமாறிய பாறைகள். உருமாறிய பாறைகள் தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் உருமாறுவதால் உருவாகின்றன. உருமாறிய பாறைகள் இரண்டு காரணிகளால் உருவாகின்றன. அவையாவன வெப்ப உருமாற்றம் மற்றும் இயக்க உருமாற்றம். மண் என்பது கனிம கரிம திட திரவ வாயு மற்றும் உயிரினங்கள் கலந்த கலவையாகும். மண் ஆறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண், செம்மண், மலைமண் மற்றும் பாலைமண். பல்வேறு காரணங்களால் மண் அரிப்பு ஏற்படுகிறது. மண் அரிப்பு ஏற்படாமல் மண்ணை பாதுகாக்கும் முறைக்கு மண்வள பாதுகாப்பு என்று பெயர். அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை எழுதிடலாம். உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்கிறேன். தேங்க்யூ.